மனித உரிமை மீறலில் ஈடுபட்டு வரும் சீனா மீது ஐரோப்பிய கூட்டமைப்பு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐரோப்பிய நாடாளுமன்றம் வலியுறுத்தியுள்ளது. சீனாவின் மேற்கு பகுதியில் வசிக்கும் உய்குர் மொழி பேசும் மக்கள் கடந்த பல வருடங்களாக தன்னாட்சி அதிகாரம் கேட்டு போராடி வருகின்றனர். அவர்களின் கோரிக்கையை சீனா தொடர்ந்து புறக்கணித்து வருவதாகவும் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் மக்கள் மீது கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரப்பேல் க்ளோக்ஸ்மான், ரின்ஹார்ட் புட்கேப்பர் உள்ளிட்டோர் சீனாவில் நடைபெற்று வரும் மனித உரிமை மீறல்களை தடுத்து நிறுத்தவும், சித்திரவதை முகாம்களில் அடைக்கப்பட்டுள்ள உய்குர் மக்களை விடுவிக்கவும் ஐரோப்பிய கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள ஜெர்மனி, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். அதேபோல் திபெத் மக்கள் மீதும் வன்முறையை ஏவி வரும் சீனாவுக்கு எதிராக கடும் நடவடிக்கை தேவை என்று அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.